ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி சமையல் டெய்லி மார்னிங் ஒரு ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு டெய்லி சமையல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்பவே அருமையான பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க இரநூத்தம்பது கிராம் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு காய் துருவலில் போட்டு துருவி இதில் சேர்த்துருங்க பீட்ரூட்டை நெய்லேயே நல்லா வதக்கிக்கோங்க பீட்ரூட் வதங்குறதுக்கு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே பீட்ரூட்டுடைய மருத்துவ குணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மருத்துவ நொடிகள் பீட்ரூட் சாப்பிடுவதால் உடலில் இரத்த அழுத்த நோய் குறையுது மன அழுத்தம் குறைஞ்சு தூக்கமின்மை பிரச்சனை நீங்குது சேதமடைந்த திசுக்களை செய்யுது பீட்ரூட் சாப்பிடுவதால் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்குது உடலில் உள்ள கொழுப்புடைய அளவை குறைக்குது பீட்ரூட் சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான நீர் சத்துக்களும் தாதுக்களும் கிடைக்குது மலச்சிக்கலை நீக்கி சீரான செரிமானத்தை அழிக்குது பாருங்கள் பீட்ரூட் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு லேசாக கலறி விடுங்க இப்போ இந்த பீட்ரூட்டை மூடி போட்டு வேக வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போல் இது அடுப்பிலே இருக்கட்டும் பாருங்கள் தண்ணி பாதியாக குறைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் நூறு கிராம் சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன் பீட்ரூட்ல இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால குறைவாகவே சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதை மறுபடி மூடி போட்டு வேக வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி முக்கால் வாசி குறைஞ்சிருச்சு இப்போ இதில் ஐம்பது எம்எல் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்குன்னா பாதாம் பருப்பு சேர்த்துருங்க பத்து முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வறுத்துக்கோங்க பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து அல்வாவை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டியை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணுங்கள் நீங்களும் இந்த பீட்ரூட் அல்வாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ரெசிபி எப்படி வந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் டெய்லி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி ஒரு ரெசிபி வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்